சிங்கப்பின் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெல்லி சீரீஸில் இப்போ அடுத்து பார்க்க போகிறது சரோஜினி நகர் மார்க்கெட்டு தான். நான் லாஸ்ட் வீடியோவில் எங்கே போகிறோன்றதை காமிக்கிறேன், சஸ்பென்ஸாக வச்சு இந்த வீடியோவில் காமிக்கிறேன்னு சொன்னேன். டெல்லியிலே ஃபேமஸான மார்க்கெட்டில் சரோஜினி மார்க்கெட். உள்ளே போகும்போது இளநீ நம்மளை வரவேற்றுச்சு, நம்ம ஊர் இளநீ, அப்புறம் சோடா, இது எல்லாமே. நாங்கள் போனது வந்து வெயில் டைமில், மே மந்த்து பீக் சம்மருன்றதுனால செம்ம வெயில், 10:30 அந்த மாதிரி போனோம். பக்கா வெயிலாக இருந்துச்சு. அப்போ தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க 10:30. நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போனிங்கிறது தூரம் ரொம்ப முக்கியம், அதனால் வந்து போனி கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரோஜினி நகர் மார்க்கெட்டில் கிடைக்காத ஐட்டமே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து 50 ருபீஸ்லேருந்து இருக்குது. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு, 150, 200 அந்த மாதிரி இருக்குது. நம்ம ட்ரெடிஷ்னல் வேர்லேருந்து வெஸ்டர்ன் வேர் வரைக்கும் எல்லாமே கிடைக்குது. நாங்கள் வந்து 2 லேன் தான் கவர் பண்ணோம், வெயிலுன்றதுனால ரொம்ப கவர் பண்ண முடில. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்பு, ஷாப்புக்கு வெளியிலேயே நிறையா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போகிறது ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் லேனுன்னு சொன்னாங்க. இந்த எக்ஸ்போர்ட் லேனில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே பாருங்கள், டாப்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கு. சின்னவங்களும் போட்டுக்கலாம், பெரியவங்களும் போட்டுக்கலாம். லேடிஸு, ஜென்ஸு, அப்புறமா கிட்ஸு, போத் கேர்ள்ஸ் பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் அடங்கி இருக்குது. சரோஜினி நகர் மார்க்கெட்டுன்னு நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில், மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது இந்த மெட்ரோ ஸ்டேஷனு, இந்த மார்க்கெட்டு. ஸோ நம்ம சரோஜினி நகர் மார்க்கெட் வரணும்னா எந்த இடத்துல இருந்தாலும் டெல்லியில் மெட்ரோ இருக்குது, மெட்ரோவில் வந்துடலாம். அதேமாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஷாப்பிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டோஸ் நிறைய இருக்குது. ஆட்டோஸில் போயிட்டால் நம்மளுக்கு டயர்டு மிச்சமாகும், ஏன்னா உள்ளே ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. வெயில் டைமில் ரொம்ப தூரம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அது இல்லாமல் பொறுமையாக பார்த்து ஒன்று ஒன்றா ஷாப் பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட்டே டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு ஆட்டோவில் போயிடலாம். ஆட்டோவில் போயிட்டு அதுக்கப்புறம் காலையில் போனீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ரேட்டில் கிடைக்கும். நல்ல ஓரளவுக்கு இங்கே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் வச்சுருக்காங்க, ரொம்ப குறைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க ரேட்டே ரீசனபுளாக இருக்குன்ற மாதிரி எல்லா ஐட்டமும் கிடைக்குது. பாருங்கள், மெயினாக நாங்கள் ட்ரெஸ்ஸுக்கு தான் போனோம், ட்ரெஸ்ஸு, ஜுவல்லரிஸ் இந்த லைனுக்கு தான் போனோம். அது இல்லாமல் ஹேண்ட்பேக்ஸும் நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து ஜென் செக்ஷன் ஆட்ட இருக்குது, இது கிட் செக்ஷன் ஆட்ட இருக்குது. நான் வந்து ஹேண்ட்பேக்ஸ், செப்பல்ஸ் எல்லாம் கடையிலலாம் நிறையா கடையில் வந்து வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வெயிலுன்றதுனால என்னோடய மொபைல் வந்து வெயிலில் வந்து கேமரா ஆன் பண்ண முடியாமல் போயிடுச்சு, அது ஒரு கஷ்டமாக போயிடுச்சு. அதனால் அந்தந்த இடத்துல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ கிடைக்கிற இடத்துல நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக எடுத்தால் வந்து இது 1 ஹவர் வீடியோவாக எடுக்கலாம், அவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. இது பாருங்கள், இது டெல்லியோட இயரிங் கலெக்ஷனு. இது எல்லாமே நல்ல ரீசனபிள் ரேட்டில் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய தோடை நாங்கள் எங்கள் வீட்டில் யாருமே போட மாட்டோன்றதுனால இந்த கம்மல் செக்ஷனுக்கு நான் போவே இல்லை. ஆனால் பார்க்க ஆசையாக இருந்துச்சு, ஒரு நாள் வாங்கி போட்டுக்கிட்டால் நல்லா தான் இருக்கும் மாட்டேருக்கு. இந்த பக்கம் டெல்லியில் வியர் பண்ணுற அந்த ஆக்சிடைஸ்டு சில்வர் நெக்லஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய இது எல்லாமே இருந்துச்சு. இந்த பக்கம் பாருங்கள், நம்மளுடைய நார்மல் குர்த்திஸ் அதெல்லாம் 200, 100 இருக்குது. இந்த பக்கம் 80s இருக்குது பாருங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம், அது குழந்தைங்களோட அந்த டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி. இது எல்லாம் பெரியவங்களுக்கும் கரெக்டாக தான் இருக்குன்றாங்க, ஆனால் கரெக்டாக குழந்தைங்களுக்கு தான் இருக்குது. இங்கே இப்படி வழியில் எல்லாருமே நிம்பு பாணி இந்த மாதிரி விற்றுட்டு வராங்க. இது 20-30 ருபீஸ். இப்போது நாங்கள் இந்த பெல்ட்டுலாம் வாங்க பெல்ட் செக்ஷன் போயிட்டோம், ஏன்னா நம்ம லேடிஸ் வெஸ்டர்ன் வேர் போட்டால் நம்மளுக்கு பெல்ட்டு வேணும்ன்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இந்த சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்குது, 100 ரூபாய்க்கே இருக்குது, போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்தது இந்த பெல்ட்டை வந்து நாங்கள் 60 ருபீஸ்க்கு கேட்டோம், அவங்க 120 ருபீஸ் சொன்னாங்க, தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க 60 ருபீஸ்க்கு. சரி ஓகே, நம்ம போயிடலான்ட்டு போயிட்டு வேறு கடையில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் வேறு ட்ரெஸ்ஸு. அதுக்குள்ளே அவங்களே கூப்பிட்டாங்க இந்த ஸ்ட்ரீட், அதுக்குள்ளே நான் கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதுக்குடனே அவங்களே கூப்பிட்டாங்க, வாங்க வாங்கன்ட்டு. அவங்கக்கிட்ட தான் இப்போ போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம யூடியூப்க்காக வீடியோ எடுக்கிறோன்ட்டு. அதனால் வந்து அவங்க உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ரேட்டுக்கு வேணும்னாங்க, 60க்கு முடியாதுன்ட்டு 80 ருபீஸ்க்கு ஃபைனலாக பேரம் பேசி, இது வந்து பக்கிள்ஸே இல்லாமல் லேடிஸ் டைப்பு பெல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 30 இயரிங்ஸ் எல்லாமே 30 ருபீஸ்லேருந்து இருக்குது ஸ்டார்டிங் ரேட்டு. இந்த பக்கம் வளையல், நம்ம ஊர் கேரண்டி வளையல்லேருந்து அந்த ஊர் வளையல்லேருந்து எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி நாங்கள்லாம் ஜாஸ்தி போட மாட்டோன்றதுனால நான் இந்த பக்கமே எதுவுமே வாங்க போகல. மங்கள் சூத்ராஸ்ன்னு வச்சுருக்காங்க, அங்கே கருகமணி தான் தாலி, அது எல்லாமே வச்சுருக்காங்க அந்த சைடு. டெல்லிக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த மார்க்கெட்டை நீங்கள் விசிட் பண்ணியே தான் ஆகணும், ஏன்னா இவ்வளோ சீப்பாக நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ரேட்டு ஓரளவுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஷால்ஸ் ஆடுறதுக்கு துப்பட்டாஸ் இதெல்லாமே 100 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்கே ட்ரெஸ்ஸு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. மெயினாக ட்ரெஸ்ஸு தான் இருக்குது இதில்.
இங்கே பாருங்கள் 350 ருபீஸ்க்கு நல்ல நல்ல டாப் இருக்குது, உள்ளே ஸ்லீவ்ஸ் இருக்குது, ஸ்லீவ்லெஸ் இருக்குது, அது ஸ்லீவ்லெஸ்லாம் உள்ளே ஸ்லீவ்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கலர்ஸு நல்ல குவாலிட்டியும் நல்ல நல்ல குவாலிட்டி, கொஞ்சம் ரேட் அதிகமாக போட்டாலும் நல்ல குவாலிட்டி வர மாதிரி இருக்குது. அடுத்தது ஹேண்ட்பேக்ஸு. ஸோ இந்த ஹேண்ட்பேக் கடைக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். உள்ளே கடைக்குள்ளே உள்ளே போகுது எல்லாமே. ஸோ இந்த கடைக்குள்ளே போய் அவங்க வந்து எடுக்க சொன்னாங்க, நீங்கள் எடுத்துக்கோங்கன்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த லைட் என்னால் சரியாக எடுக்க முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ஃபோனில் கேமரா ஒர்க் ஆகாததுனால இந்த கிளாரிட்டி சரியாக கிடைக்கல. அதனால் கிடைச்ச வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இப்போது இந்த மார்க்கெட்டை உள்ளே நுழையும் போதே நம்மளுக்கு ஒரு பேக் தராங்க, ஷாப்பிங் பேக் மாதிரி. இந்த பேக் இல்லை, இது நார்மலாக ஷாப்பிங் பேக் தராங்க. அது வந்து 100 ருபீஸ்க்கு 350 சொல்லுவாங்க, பேரம் பேசினா ஃபைனலாக 100 ருபீஸ்க்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், வெளியில் வரத்துக்குள்ளே ஜிப்பெல்லாம் பிஞ்சு போயிடுது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த கிஃப்ட், அதாவது கிஃப்ட் ஐட்டம்ஸு, அப்புறமா டிசைன் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி வளையல்ஸு, அதுக்கப்புறம் ஆக்சிடைஸ்டு சில்வர் பேங்கிள்ஸ், அப்புறம் குங்கும டப்பா, இந்த பக்கம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். இவங்க இதில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, ஏன்னா ஃபேக் ப்ராடக்ட்ஸ் அத்தனையுமே. அடுத்தது பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, இதுலேருந்து கண்டிப்பாக நான் ஒன்று எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பு ப்ளஸ் பிளாசோ பேண்ட் ரெண்டுமே சேர்த்து 300 ருபீஸ்க்கு நல்ல டீல். இது எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாமே கிடைக்குது, நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த சைட் பார்த்திங்கன்னா பேண்ட்டு, இதுலேருந்து நான் ஒரு பிளாசோ பேண்ட் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி வேறு கலரில் எனக்கு இந்த வீடியோலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். அவங்களே மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க, மெஷரிங் டேப் வச்சுருக்காங்க, அவங்களே மெஷரிங் டேப் வச்சு நம்மளை, அதுவும் இல்லாமல் நம்மளை பார்த்தாலே சொல்லிடுறாங்க இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் போடுங்கன்ட்டு. ஆனால் அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது ட்ரெஸ்ஸு. ஸோ இது எல்லாமே ஃப்ராக்ஸ் ஆன லென்த்தி ஃப்ராகும், இந்த ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் சம்மருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊரில் போட்டுக்கிற மாதிரி. இதுதான் வந்து நான் எனக்கு வாங்கினேன். ஆக்சுவலாக ரொம்ப டைட்டாக இருந்தது இது, இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து மேல் தையல் போட்டுக்கணும், ரொம்ப டைட்டாக இருந்தது, அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. வெஸ்டர்ன் வேர் மாதிரி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுதான் கிராஃபிட்டி லைன்னு சொல்கிறது. கிராஃபிட்டி லைனில் வந்து இன்னும் நிறையா இருந்துச்சு. இது எக்ஸிட் போகிற வழி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஹேண்ட்பேக்ஸு எல்லாமே இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ்ஸு, அது எல்லாமே கடைங்களுக்குள்ளே வெளியில் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ரேட்டு தாங்க. இங்கே நம்ம பேரமே பேச முடியாது. காலையில் ஃபஸ்ட்டு போனியாக இருந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் நம்மளுக்கு ஃபிக்ஸட் ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க, நம்மளும் வாங்கிட்டு போக வேண்டியதான். அதே மாதிரி ஒரு ஒரு அந்த இதுக்கும் அந்த சேலுன்னு போட்டிருக்க இடத்துக்கும் ஒரு ஒரு ஆள் நிற்கிறாங்க, ஒரு ஒருத்தருது அந்த கடையாட்டம் இருக்குது. வழக்கம் போல் நம்ம ஃபேன்சி எல்லாம் இருக்குது. பெஸ்ட்டு மந்த்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் டு நவம்பர் வந்தால் டெல்லியில் நல்லாயிருக்கும் கிளைமேட்டு. டிசம்பருக்கு மேலே ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிடும், டிசம்பர் டு ஃபிப்ரவரி வரைக்கும். திருப்பியும் மார்ச்சில் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம வந்தால் ஷாப்பிங் ஈஸியாக போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு குர்த்தி வந்து 200 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இது நம்ம நார்மலாக பேண்ட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3 கலரில் குர்த்தி வந்து இது கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த குர்த்தி எடுத்தாச்சு. இந்த இது வந்து வெளியில் எக்ஸிட் போகிற இடத்துல இந்த கடை இருந்துச்சு. எல்லாருமே நாங்கள் நிறைய பேர் சேர்ந்து போனதுனால எல்லாம் போகலாம் போகலான்னு ரஷ் பண்ணதுனால இன்னும் நிறையா கவர் பண்ண வேண்டிய இடம் என்னால் கவர் பண்ண முடியல. கொஞ்சம் தான் நான் போகணும். நெக்ஸ்ட் டைம் நான் டெல்லி போனேன்னா உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் டைம் ஷார்ட்டேஜ்னால நான் எதுவுமே வாங்காமல் வந்துட்டேன். இந்த மார்க்கெட்டில் இன்னுமே நிறைய ஐட்டம் இருந்துச்சு, நான் கவர் பண்ணாத ஐட்டம்ஸ். செப்பல் ஷாப் இருந்துச்சு நிறைய, அங்கங்கே செப்பல் ஷாப் இருந்துச்சு, அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா ஹேர் பேண்ட்ஸு, கிளிப்ஸு, இதெல்லாம் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி, அந்த ஜிம்கீஸு, அடுத்தது வளையல்ஸ் எல்லாமே ஆக்சிடைஸ் சில்வர்ஸில் இதெல்லாமே இருந்துச்சு. இது அது மட்டும் இல்லாமல் வாட்சு, இப்போ பின்னாடியே வந்து ரெண்டு பசங்க பெல்ட் வாங்கிக்கோங்க, ஐபேட் வாங்கி, இது இயர்பாடு அது என்னமோ அது வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க. குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தேவை இதை சேல் பண்ணி நம்ம தலையில் கட்டிடணுன்றது தான். நம்ம தமிழ்காரங்கன்னு தெரிஞ்சால் அண்ணா அண்ணா பெல்ட் பெல்ட் அப்படின்றாங்க, தமிழ் மலையாளத்தில் எல்லாத்துலேயுமே பேசுகிறாங்க. அடுத்தது இந்த கடை என்ட்ரன்ஸ் வெளியில் எக்ஸிட் ஆகும்போது, என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த கடை இருந்துச்சு. இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இயரிங்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, 50 ருபீஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வயிறு பசிக்க ஆரம்பிக்குள்ள ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தால் நம்ம ஒரு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இங்கே மூமூஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்து கூட வந்தவங்கலாம் சாப்பிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டுருக்கோம். வரும்போது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்ஸு, அந்த பவுச்சஸ்ஸு, டாய்லெட்ரி பேக்ஸு, இதெல்லாமே ஒரு ஷாப்பில் பார்த்தேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் சிங்கப்பென், பை.